வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. இன்னைக்கு நம்ம அரண்மனை கிளியில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம் தானே கேட்குறீங்க? இன்னைக்கு அரண்மனை கிளியோட 200th எபிசோட். ஹெட்ஸ் ஆஃப், உண்மையிலே ஒரு எபிசோடை வந்து இவ்வளோ வெற்றிகரமாக ஒரு 200 எபிசோடு கூப்பிட்டு வருது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ 200th எபிசோட் ஒரு ஸ்பெஷலான எபிசோட். இன்னைக்கு இந்த எபிசோடில் என்னென்னலாம் நடக்க போகுது, இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று என்ன நடந்துச்சு, ஜானு வந்து மூலிகை பறிக்க போய் இந்த குட்டுக்களை விழுந்துட்டாங்க, புதைக்குழி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க, அதுலேருந்து அவங்கள காப்பாற்றியாச்சு. காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்கள வந்து நிலப்பேரண்டி மூலிகை எடுக்க வைக்கிறதுக்கு அந்த ரெண்டு ஆதிவாசிகளும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ அதோட நேற்று எபிசோட் முடிஞ்சது இல்லையா, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்துட்டு அந்த சாமி கோயிலோட முடிஞ்சுது, இன்றைக்கி வந்துட்டு அந்த சாமி கோயிலில் அம்மன்ட்ட நீ ஏதாவது கொடுத்துரு, அப்போ வந்து அந்த காளியம்மன் வந்து உனக்கு ஏதாவது திருப்பி தரும், நீ கொடுத்தா தான் திருப்பி தரும், என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொன்னாங்க. நான் கூட நினச்சேன் சரி தாலி தான் கழட்டி வச்சிட போகிறாங்க, அம்மன் காலடி இல்லை காளியம்மன் காலடி வச்சுட்டு அம்மன் வாழ்க்கை கொடுத்துருன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி நினைக்கல, அவங்க வந்து ஒரு சீப்பாக போட்ட பிளானை சீப்பை வச்சே முடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அந்த கை இருக்குல்ல, கை விரல் விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல் மை வைக்கிறவர்கள், அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி சாமி திரிசூலம் இருக்குல்ல அதில் வச்சு பிஞ்ச் பண்ணுறாங்க, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதில் குத்தி அப்படியே பொல பல பலம் ரத்தம் வருது, ரத்தத்தையே கொடுக்குறாங்களாம். நான் என்னையவே கொடுக்குறேன் வந்து காளியம்மனுக்காக, வந்து சாமி வந்து வந்து என் ஹஸ்பண்டை காப்பாற்றிட்டோம், அர்ஜுன் சார் ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது, அர்ஜுன் சார் தான் சொல்லணும், அர்ஜுன் சாரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இப்படி பிஞ்ச் பண்ணுறாங்க, ரத்தம் பொல பல பலம்னு வருது அந்த வேலுக்குள்ளே. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அர்ஜுன் வந்துட்டு அந்த அவரோட இது இடம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, ஜானு வந்து இப்படி போ இப்படி ஆயிடுச்சு ஜானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உடனே அவர் அந்த அடிச்சிக்கிட்டார் இல்லையா ஜானுவை காப்பாற்றுறதுக்காக, அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம வில்லி துர்கா என்ட்ரி விடுறாங்க, என்ட்ரி கொடுத்தோடனே வந்து இவரை பார்த்துட்டுறாங்க, நான் சென்ஸ் இடியட், அறிவில்லை ஏன் இப்படி பண்ண, இதுக்காக சாட்டையிலலாம் அடிச்சுக்குவியா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஜானு அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக யாருமே இந்த வீட்டில் எனக்காக ட்ரை பண்ணல, பட் ஜானு ட்ரை பண்ணாங்க, ஏன் சும்மா சும்மாவை ட்ரை பண்ணாங்க இல்லை பாசம் இருந்து தான் தெரிய ட்ரை பண்ணாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, டைவர்ஸ் ஆகி போகிறவளுக்காக இவ்வளோ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, அவள் அப்படி போகிறவளாக இருந்தாலும் எனக்காக எவ்வளோ நல்லது பண்ணிட்டு பண்ணணும்னு நினைக்கிறா, அப்போ அவள் எவ்வளோ நல்லவளாக இருக்கணும், அவளுக்காக நான் இதை கூட பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மறுபடியும் துர்கா சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி நீ பண்ணதுனால ஏற்றுக்கவே முடியாது, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், தயவு செஞ்சு இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், இதை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த சீன் நிலப்பிரண்டி மூலிகை எடுக்க போகிறாங்களையா, அங்கே போது அந்த சீன் ஓகேவா. இப்போ வந்து அந்த நிலப்பிரண்டி மூலிகை எடுக்க போகிற இடத்துல வந்து என்னென்னா ஒரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம், என்னென்னா அது வந்து சொல்லும் போது ரொம்ப செமையாக இருந்தது. நிலப்பிரண்டி மூலிகை எடுக்க போகிறப்போ நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கும்னு சொல்லி காட்டினாங்க, பட் அதெல்லாம் எதுவுமே ஏன் எபிசோடில் காட்டலை அப்படின்னு தெரில. அதே மாதிரி இந்த நிறைய புதைக்குழி இருக்குன்னு சொன்னாங்க, அதை காட்டினாங்க, பட் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் காட்டிட்ட மாதிரி தெரியல. இப்போ இந்த நிலப்பிரண்டி மூலிகை எடுக்க போகிறாங்க சீனை, அதில் என்ன நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிலப்பிரண்டி மூலிகை எடுக்க போகிறாங்க, போனோடனே ஒரு இடத்துல போனோடனே ஸ்டாப் பண்ணுறாரு அந்த ஆதிவாசி, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த காட்டில் இருக்க காற்று கூட ஆபத்து தான், இங்கே ரொம்ப நிறைய ஆபத்துகள்லாம் இருக்குது, ஸோ நம்ம கவனமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒரு இடத்த காட்டுறாரு, கை காட்டி அந்த இடத்துல தான் நிலப்பிரண்டி மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்களும் சரி நிலப்பிரண்டி மூலிகை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலம் அடிப்புறாங்க. மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறாரு, நில்லு நீ இப்போ போனினா நிலப்பிரண்டி மூலிகை உன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஏன் தெரியாது அப்படின்னா, அதுக்கு வந்து சில சூதுவாதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு நேக்கு இருக்குது, அப்படி எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்தாலும் அந்த நிலப்பிரண்டி மூலிகையை நம்ம வந்து ஹேண்ட்ஸில் வந்து ஏந்த முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவங்களும் சரின்றாங்க, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னதும் அவங்க சொல்கிறாங்க, இந்த காட்டோட மண்ணை எடுத்து கையில் வச்சுக்கோ மடியில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சொல்லிட்டு மடியில் வச்சுட்டுறாங்க, மடியில் வச்சுட்டு வாய்ப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் அவங்களுக்கும் நடந்து போகணும்ல, நடந்து போயிட்டே இருக்காங்க. போனோடனே அந்த மடியில் கட்டின மண்ணை கையில் எடுத்து வச்சுக்கோ அப்படின்றாரு. உடனே இவங்களும் ரொம்ப பக்தியோட கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த கையை அப்படி மூடிட்டு நடமான்னு சொல்லிட்டு கையை மூடிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. போன உடனே அந்த கை ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் ஆக ஆரம்பிக்குது, கை ஆட ஆரம்பிக்குது. அவங்களும் உடனே ஜானு என்ன கை ஆடுதுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இப்போ அந்த மண்ணை போடுமா அப்படின்றாரு. அவங்க அப்படி திரு திருன்னு பார்க்குறாங்க, நான் சொல்கிறல மண்ணை கீழே போடுமானா, மண்ணை கீழே போட்டுறாங்க. போட்டோடனே தான் பாருங்கள் அந்த நில பிரண்டி டபக்குன்னு மேலே வருது. அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த ரேபிட் காமெடி கார்ட்டூன்லலாம் இப்படி அந்த கேரக்டர் வரும், அந்த ரேபிட் பண்ணனே ஓடி போயிடும். நான் ஆட அப்படி தான் நடக்க போகுது, அப்படி ஆட்டம் காட்ட போகுது நிலப்பிரண்டி அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப சிம்பிளாகவே அந்த மண்ணை போட்டோன்னே நிலப்பிரண்டி வந்து எட்டி பார்க்குது, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஒரு கதையாக கேட்கும் போது இருக்க ஒரு ஆர்வம் அந்த ஸ்க்ரீனில் வரும்போது இல்லை இந்த எபிசோடில் அப்படின்றத நாங்கள் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நிலப்பிரண்டி மூலம் எட்டி பார்த்தோடனே ஜானுக்கு ஒரே சந்தோஷம், காப்பாற்றிடலாம் இல்லையா, அவரை சொன்ன டைமுக்குள்ளேயும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லையா, அப்படி ஒரு சந்தோஷத்தோட அந்த நிலப்பிரண்டி முறையை பறிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணுமே, நான் ஏதாவது பண்ணுமே அந்த ரேஞ்சுக்கு ஜானு இறக்கிட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை,
கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் சும்மா கை கொடுத்துருவன்ட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, உங்கள் உதவியை நான் வந்து வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய உதவி, கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களை பார்த்தனா உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த ஆதிவாசிகள் எவ்வளோ பெருந்தமே சொல்கிறாங்க, அட இதில் என்னமா உதவி இருக்குது, இந்த காட்டில் நம்ம உலாவிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்படி உலாவிறப்ப என்ன பண்ணுறோம், வேடிக்கை பார்க்குறோம் அப்படி இப்படின்னு பார்க்குறோம், அவ்வளோதானே, அப்படி பார்க்குறப்ப நாங்கள் உனக்கு ஒரு உதவி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, வழி சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்தது இல்லாமல் வழி சொல்கிறாங்க. ஏன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா, அவங்க வேறு ஒரு மலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து ஒரு ஜேர்னியில் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஜேர்னியில் அப்படியே விட்டுட்டு போகாமல் இந்த பொண்ணுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, வழி சொல்கிறாங்க ஜானு ஊருக்குள்ளே போகிறதுக்கு, இப்படி போய் கிழக்கால் போய் அப்படிக்கா போனீங்கன்னா ஒரு ரோடு வரும், அந்த ரோட்டில் பிடிச்சி போனீங்கன்னா நீ ஆசிரமத்துக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. காட்டுக்குள்ளே ரோடு, எட்டு வழி சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், காட்டுக்குள்ளே ஒரு ரோடு போகுது, அந்த ரோட்டை பிடிச்சி போனீங்கன்னா நீ எந்த ஆசிரமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஜானு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு போகிறாங்க. அந்த பழைய பாட்டு இருக்குல்ல, ஸ்ரீதேவி பாட்டு, செந்தூர பூவே 16 வயதுல உள்ள அந்த மாதிரி ஜானு ஓடிடுவாங்க அந்த மூலிகையை தூக்கிக்கிட்டு. இப்போ வந்து சீன் வந்து ஆசிரமத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லோரும் வந்து சுற்றி நிற்கிறாங்க, அந்த சாமி சிலைக்கிட்ட அம்மன் சிலை வேப்பிலைக்காரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிலைக்கிட்ட எல்லாம் சுற்றி நின்று ரொம்ப பயபக்தியோடு வேண்டிகிட்டு இருக்காங்க ஜானு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாமியார் அப்படியே இந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு, ஜானு என்ன வரலை அப்படின்றாரு. உடனே வந்து சிலை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் சும்மாவே இல்லை, என்ன இருந்தாலும் சும்மா இருக்குங்களா, சும்மாவே இருக்கிறதுல அவர் அப்படியே நின்று விடுறாரு. இவ்வளோ நேரம் இங்கே ஜானு வரலன்னா வரமாட்டாங்க போலையே, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, எப்படி வருவாங்க அப்படின்றாரு. உடனே சாமியார் அப்படி நிமிந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வாயை முடிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இல்லை பார்த்துருக்காங்க லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்துட்டு சொல்கிறாங்க, அர்ஜுன்ட்ட சார் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்தே தீருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பக்தி வந்து எக்ஸ்ட்ரீமானது, ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான ஒரு பக்தி இல்லை ஒருத்தவங்களால தான் இந்த மூலிகை எடுத்துட முடியும், அந்த பக்தி ஜானுகிட்ட இருக்குது, கண்டிப்பாக மூலிகை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அர்ஜுனும் சரி நம்புறாரு, பட் அப்பயும் கூட ஜானு வருவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் நடுவில் நடுவில் அந்த மாண்டேஜ் காட்டிட்டே இருக்காங்க, ஜானு அந்த செந்தூர பூவை பாட்டில் தூக்கிட்டு வர மாதிரி அந்த மூலிகை எழுதிட்டு ஓடிடுறாங்க, அப்படி காட்டிட்டே இருக்காங்க. காட்டினோடனே எல்லாருக்கும் டவுட்டு வருவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கேமராவே அமைதியாக இருக்குது, டக்குன்னு ஜானு என்ட்ரி பார்த்தனால பரபரப்பாகிறாங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு துர்காவுக்கு ஒரே கோவம், என்னடா இவ என்ன சதி பண்ணாலும் வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எரிச்சல். வந்தோடனே அந்த மூலிகையை பார்த்து பார்த்தோடனே சாமியாருக்கு ஒரே சந்தோஷம், சரி கொண்டு வந்துட்டாலே வெற்றிகரமாக அந்த பொண்ணு இவ்வளோ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாமி காலில் வச்சு அப்படியே பூஜை பண்ணுறாரு, பண்ணிகிட்ருக்காரு. பண்ணி முடிச்சோன்னே ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து கும்பிட்றாரு. சாமியை கும்பிட்டு திரும்புறாரு, பார்த்தா அர்ஜுன் ஜானு கையை பிடிச்சிட்ருக்காரு. ஜானு உனக்கு ஒன்றும் ஆகலையே, ஜானு உனக்கு எதுவும் ஆகலையே, அடிப்படலையே, அப்படியே இப்படியே எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்த்த உடனே அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படின்னா, கால் வருது யாருக்கு, துர்காவுக்கு, எங்கேருந்து வீட்டிலேருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி துர்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லு அப்படின்றாங்க. உடனே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, என்ன கதையை முடிச்சிட்டியா அப்படின்றாங்க. கதையை முடிச்சிட்டியான்னு சொன்னோடனே இவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கதையை முடிக்கலான்னு பார்த்தா அதான் தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு, இல்லை அவள் தப்பிச்சிட்டா. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீயும் ஒவ்வொருத்தரையும் திட்டம் போட்டே தான் இருக்க, ஒன்றும் நடந்த மாதிரி தெரில, எல்லாம் அட்டர் ஃப்ளாப்பாக போய்கிட்டு இருக்கு, என்ன திட்டம் போகிற நீ அப்படின்றாங்க. கண்டிப்பாக அவளை நான் அந்த தடவை முடிச்சே தீருவேன் அப்படின்றாங்க. சரி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு மூணு பேரும் எப்போ வந்து ஊருக்கு வர போகிறீங்க அப்படின்றாங்க. ஏன் ஊருக்கு வரணும், மீனாட்சி அம்மா ஊரில் வந்துட்டுருக்காங்க, மீனாட்சி அம்மா யார், அர்ஜுனோட அம்மா, அவங்க ஊருக்கு போனாங்க, அந்த கேப்பில் தான் இவங்களை சண்டை கொடுத்து அச்சுட்டு பார்த்தாங்க. ஆனால் இவங்க வந்து அர்ஜுனுக்காக வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க இல்லையா. அப்போ வந்து இப்போ துர்கா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அவள் வரல, அவளை இங்கேயே முடிச்சு விட்டு தலை முழுகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்கிறாங்க. எப்படிலாம் இருக்காங்க பண்ண மனுஷங்க, வெரி பேட் இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கு சீன்ஸு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, தலை முழிக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி துர்கா சொல்லிடுறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நீ ஒவ்வொருத்தரையும் திட்டம் போடுற, எல்லா திட்டத்தையும் அவங்க ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி துர்கா சொல்லிடுறாங்க. துர்காட்ட துர்காவுக்கு சம கோவம் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து ஆசிரமத்துக்கு அடுத்த சீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆசிரமத்தில் வந்து சாமியார் வந்து அந்த மருந்து இருக்கு இல்லையா மூலிகை, அதை வந்து ஒரு குட்டி பானை, அழகான ஒரு குட்டி பானைக்குள்ளே அப்படி போட்டு வச்சுட்டு அதை ஒரு மஞ்சள் தண்ணி போட்டு மூடிடுறாரு. ஏன்னா பாதுகாப்பாக இருக்கும், எந்த ஒரு இதுவும் படக்கூடாது சொல்லிட்டு, எந்த ஒரு ஆர்கானிக்கும் அதில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக மூடி வச்சிடறாரு. மூடி வச்சுட்டு நான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க, ஆனால் ஜானு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ உறுதியாக அவள் புருஷனுக்காக போராடுறா, அதுக்காகவாவது நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அவளுக்கு, கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்டை நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொன்ன உடனே ஒரே கடுப்பு துர்காவுக்கு, என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு அவளை காலி பண்ண நினைக்கிறேன், எதையாவது பண்ணி காப்பாத்திறீங்களாடா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அவங்க கோபத்தில் இருக்கும்போது அப்படியே எல்லாத்துக்கும் எல்லாம் மாதிரி அப்படி காட்ட முடியாது இல்லையா, சிரிச்சுட்டு சிரிச்சுக்கிறாங்க, சிரிச்சுட்டு
அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு துர்காட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம ஜானு மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு போராடி தன்னோட கணவனை மீட்க நினைக்கிற அந்த பொண்ணு இருக்கே, அந்த மனசு இருக்கே, அந்த மனசால தான் எல்லாமே நடக்குது நாட்டில், மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. நமக்குமே துர்காவுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே காண்டாகுது. எதுக்கு பில்டப்பு? அர்ஜுன் சார் நடக்கணும்னு சொல்கிறாங்க, சரி ஓகே அது கூட விட்டுடலாம். பட் அதே திருப்பி திருப்பி சொல்கிறப்போ நமக்குமே லைட்டாக அப்படி எரிச்சல் ஆகுது, ஆகாமலாம் இல்லை ஆகுது. இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க ஜானோட ஆசைப்படியும் உங்களோட ஆசைப்படியும் கண்டிப்பாக அர்ஜுன் நடப்பார் அப்படின்னு துர்கா மனுஷுக்குல ஏன் ஆசைப்படியா என் ஆசைப்படியும் நடக்கவே கூடாதுல்ல அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூலிகை உங்கள் ஊரில் பறிக்கவே யார் வெற்றிகரமாக பறிச்சுட்டு வந்தாங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் கடகடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.